பலாயிரம் வருடமாக ஒளி தேகம் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஆதி பிரணவ யோக ஞான சித்தரின் பரிபூர்ண ஆசியுடன், எனது ஞான குரு ஸ்ரீ ஆதிநாத மகரிஷியின் பரிபூர்ண ஆசியுடன், குருசக்தி மையம் எல்லா சித்தர்களும், எல்லா யோகிகளும், எல்லா ஞானிகளும், எல்லா அருளாளர்களும், எல்லா நாயன்மார்களும், உபதேசர்களும், யார் என் மகான்கள் என்ன சொன்னாங்களோ அதை நேரடியாக பயிற்சியாக கற்றுத்தருவதுதான் ஆதிநாதவாசி வித்தையின் சிறப்பம்சமாகும். எல்லா சித்தர்களும் நம்மளோட ஆதிநாதவாசி வித்தியை வந்து முக்தி அடைந்து உறுதியாக கூற முடியும். ஒரு பாட்டுடைய தெளிவான விளக்கம், அவங்க என்ன சொன்னாங்களோ அதே நிலையில் அடைய செய்ய கற்றுத்தரப்படுகிறது. சிவாக்கி எழுதிய பாட்டு 512 பாட்டில், வல்லவாசல் ஒன்பதும் அறுத்தடைத்த வாசலும் சொல்லும் வாசலோர் ஐந்தும் சொல்லி விம்மி விம்மி நின்றதும் நல்ல வாசலை திறந்த ஞான வாசல் உண்டு போய் எல்லை வாசல் கண்டபின் இனி பிறப்பதில்லையே அப்படின்றார். அப்போ வல்லவாசல் ஒன்பதும் அறுத்தடைத்த வாசலும் சொல்லு வாசலோர் ஐந்தும் சொல்லி விம்மி விம்மி நின்றதும். இந்த பாட்டு விளக்குது என்ன தெரியுங்களா? தாயின் வயிற்று நல்லா கவனிங்க, பயிற்சி பெற்றவரும் பயிற்சி சொல்லி கொண்டு இருக்கிறவரும் செஞ்சிட்ருக்கு நல்லா இந்த வாசத்தை கவனிச்சிங்கனாவே இதுவரை நீங்கள் செய்யறலாம் தப்பு, இதுதான் உண்மை என்பதை தெரிந்து கொள்ள முடியும். இப்போது வல்ல வாசல் ஒன்பதும் அடுத்தடித்த வாசலும் அப்படிங்கிறார். சரி, தாயின் வயிற்றில் நம்ம உள்ளே இருக்கிறவரெல்லாம் டெலிவரி ஆக போகுது, நம்ம உள்ளே இருக்கிறவரெல்லாம் எத்தனை வாசல் மனிதனுக்கு? 10 வாசல். கண்கள் 2 வாசல், காது 2 வாசல், மூக்கு துவாரம் 2 வாசல், வாய் 1 வாசல், யூரின் பார்டர் மலப்பு 1 வாசல், மொத்தம் 9 வாசல். அது அடைச்சிருக்குது. தொப்புள் கொடியிலேருந்து தலை வச்சு உள் சுவாசம் தானாக ஓடி இறைவன் அந்த சுவாசத்தை குறித்து நம்ம காக்க வைக்கிறார். அந்த வாசல் 10 வாசல், அதுக்கு தான் ஞான வாசல் பேருங்க. அதுங்களா 9 வாசல் அடைச்சிருக்கு, 1 வாசலே சுவாசம் போய்கொண்டிருக்கிறது. குழந்தை பிறந்து வெளியே வந்தாச்சு, தொப்புள் அடுத்து முடித்து போட்டவுடன் அந்த வாசல் அடைச்சிட்டோம், 9 வாசல் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுதான் சொல்கிறார், வல்ல வாசல் 9 அடுத்தடித்த வாசலும் சொல்லும் வாசல் 5 சொல்லி விம்மி விம்மின்றதும். அந்த குரு முகமாக ஆதி நாதத்தை சொல்லும் பொழுது 5 எழுத்து நாதத்தை சொல்லும் விம்மி விம்மி சொல்லும் பொழுது நல்ல வாசல் திறந்து அந்த ஞான நல்ல வாசல் திறந்த ஞான வாசல் ஊர் போய் எல்லை வாசக்க இனி பிறப்பு இல்லைன்றார். அதாவது உள்ளே இருக்கிறவர்களும் 16 மூச்சு வெளியே வந்தாச்சு, இப்போது அந்த உள் சுவாசம் நின்றுச்சு, இப்போ மூக்கோலையே சுவாசம் விட ஆரம்பிச்சிடணும். இப்போது அந்த சுவாசத்தை நிப்பாட்டி அந்த வாசல் திறக்கணும், திறக்கணும். எதனால் திறக்க முடியும் அப்படின்னா ஆதி நாதத்தால் திறக்க வேண்டும். ஒரு மணி நேரத்தில் திறந்து விடலாம். அப்படி திறப்பதால் உங்கள் மனம் அடங்கி விடுகிறது. மனம் அடங்கி விடுதா மூக்கில் சுவாசம் வெளியே வராது. உங்களுக்கு ஏற்கனவே வெளிமூச்சு பானங்கள் நின்று உள்மூச்சு 16 ஓப்பன் ஆகிடும், நல்ல வாசல் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உடம்பிருக்கக்கூடிய 30 trillion செல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளே 21 மனிதன் தாய் தந்த என்ன பதிவு இருக்குது. இது இல்லாமல் நம்ம உடம்புள்ள ஒவ்வொரு மனித உடம்பிற்குள் 30 trillion செல்கள் இருக்கிறது. ஒவ்வொரு செல்களையும் ஒவ்வொரு ஜென்ம பதிவு இருக்குது, பல கோடி ஜென்ம பதிவு இருக்குது. அதெல்லாம் ஆதிநாதம் மூலியமாக நீங்கள் அழிக்க வேண்டும். கரெக்டாக பிரம்ம ஒரு வருடம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கதாகத மூச்சு என்று கற்றுத்தரப்படுகிறது. கதாகத மூச்சு சுவாசம் மூச்சு என்பது தொண்டக்குழிவு தலை வச்சு சுவாசம் செய்யப்படுகிறது. இதுதான் சமாதி மூச்சு. நிஷ்டையில் இப்போ நான் என் மூக்கிலே மூச்சு இழுக்கலாம், உள் மூச்சு இழுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மூச்சை நீ இழுக்கு 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 இழுக்க அந்த மூச்சு கபாலத்தை பற்று அமைதி சுரக்க ஆரம்பித்துவிடும். தேகம் அழுகாது, மூப்பு பிணி மரணம் இல்லை. ஜீவாத்மா பரமாத்மா இணைந்து பரநாதம் சென்றுவிடும். சிவாக்கியரே உங்களுக்கு சொல்லித்தருவது போல், நான் தான் சிவாக்கியர் போல் உங்களுக்கு கற்றுத்தரப்படுகிறது.
இது புக்கு படித்த அறிவல்ல, குரு சிஷியத்தில் குருகுல கல்வி கற்று வற்ற அனுபவ கற்ற அனுபவ ஞானம். இதை பற்றி புக்கு எழுதியிருக்கேங்க. நீங்கள் யூடியூப் சேனல் போய் புக் பப்ளிஷர் குரு சிஷியத்தை ஓப்பன் பண்ணி பாருங்கள். என் மொபைல் நம்பர் +917904680 7ல் வாட்ஸ்அப் இணையுங்கள். உங்களுடைய புக்கும் நகல் காப்பி அனுப்பி வைக்கிறேன். சகல சௌபாக்கியம் பெறுகிறேன்.